இங்கே ஏதோ டீலிங்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, சதீஷ் ஓடி செல்வாரா இல்லை செத்து விடுவாரா? நாக்காய் செத்து விட்டார். தாமஸ் வண்டியை விட்டு ஏற்றி சாவைத்தார். என்ன செய்வது? பொறுமை வேண்டும் தாமஸ். ஏத்தாதீர்கள் என்றால் ஏற்றி விட்டீர்கள். உங்கள் பக்கத்திலே 45வது வார்டு சேர்ந்த அஸ்வின் சுற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பாக்ஸை தவிர்த்து எவ்வளோ நேரம் சுற்றுறாரு இவர்? வேறு லெவலில் பண்ணுறது. அந்த டூ ஜோன் உள்ள வந்துட்டார். தாமஸ் இருக்கும் இடத்தில் யாரும் இல்லை இப்போது. அஸ்வின் அந்த லூட்டை சென்றுகிட்டார். ஹரிஷ் இந்த லூட்டை பறிக்கிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு கண் எடுத்துக்கொண்டார். கண்ணை எடுக்க வேண்டாம் என்று சொன்னால் கண்ணை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டார். இவங்க சுட்டுக்குனே செத்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எவனும் நேர்மையாக விளையாட மாட்டேன்றானு. அவுட் ஆஃப் ஜோனுக்கு செல்கிறார் அஸ்வின். ஹரிஷ், ஓ இவருக்கும் இடத்துல யாருமே இல்லை. தாமஸும் அஸ்வினும் அங்கே செல்கிறார். இவருன்னா திரண்டுகிறார். காரை ஓட்ட சொன்னால் கொளுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களே செல்லுங்கள் பாருங்கள். சரியான லூட்டு பொறுக்கி என்று இவரை பார்த்தாலே தெரியும். ஒரு செவரு கூட எகர தெரியல இவருக்கு. ஜோன் வந்துவிட்டது. வண்டி எடுத்துட்டாரா? இதோடு சுற்றி கொண்டே இருக்கிறார். வண்டியை எடுத்துட்டார் நன்று தெரிகிறது. இங்கே கழு செல்கிறார். நெக்ஸ்ட் ஜோன் எங்கே? அஸ்வின் இருக்கும் இடத்துக்கு செல்கிறார். அவர் சென்று விடுவார் என்று எனக்கு தெரியும். தாமஸ் ஒரு கில்லை அடித்து விட்டார். கில்லை அடிக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். நான் இவர் மறப்பு தெரிவித்து விட்டார். இன்னும் இவர் இங்கே போய்க்கொண்டிருக்கிறார். அஸ்வின் கண்ணை